हेलो हाय फ्रेंड्स, நீங்க இந்த வீடியோல பார்க்குற தஞ்சாவூர் போற 260 அப்படிங்கற பஸ்ல உதயகுமார் அப்படிங்கற ஒரு ரெண்டு நாள் முன்னாடி டியூட்டில இருந்திருக்காரு. அப்போ பஸ்ல இருந்து 16 கிராம்ல ஒரு நகை வந்து பார்த்தனா கிடைக்குது. அந்த நகையை வந்து பார்த்தனா அந்த உரிமையாளருக்கு திருப்பி கொடுத்ததனால நியூஸ்ல தான் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காப்ல. இன்னைக்கு நான் டிராவல் பண்ண பஸ்ல க்ரூவா வந்து உதயகுமார் அண்ணா தான் வந்திருந்தாரு. சோ அவர்கிட்ட அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் வீடியோவை எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நீங்களே பாருங்க. என் பேர் உதயகுமார். நான் எஸ்சிடிஸில் வந்து 8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். டிரைவருக்கும் கண்டக்டர் ஓட்டுநர் உடன் நடத்துனர் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். அதிகமாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேயும் சென்னை இருக்கும் தான் டிரைவர் வேலையும் செய்வேன், கண்டக்டர் வேலையும் செய்வேன். ஒரு முந்தானவர் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்னையிலேருந்து 9 AM ட்ரிப் எடுத்து தஞ்சாவூர் வந்துட்டு இருந்தேன். அப்போ செங்கல்பட்டுட்டு நான் டிரைவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நான் டியூட்டி ஆரம்பித்தேன். டிரைவிங் டியூட்டி ஆரம்பித்தேன். விக்ரவாண்டியில் வேல்ஸ் ஹோட்டலில் தான் எப்போவுமே நிப்பாட்டுறது வழக்கம். இப்போ பிரேக் டவுன் நிப்பாட்டியிருந்தான். நிப்பாட்டும்போது போயிட்டு பேசஞ்சர்லாம் ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டிட்டு 10 நிமிஷம் கழிச்சு பேசஞ்சர்லாம் வந்துட்டாங்க. விருப்பம் பண்ணுறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு நான் வண்டி உள்ள பஸ்ஸுக்குள்ள போயிட்டு செக் பண்ணுறதுக்காக போனேன். உள்ளே போகும்போது நடந்து போகிற பாதையில் 24 நம்பர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு செயின் கிடந்துச்சு. அந்த செயின் எடுத்து அப்போதைக்கு கேட்டாங்க, சார் இந்த செயின் யாரும் கீழே கிடைக்கும்னு சொல்லி கேட்டேன். யாருமே பதில் சொல்லலை. அந்த 24 நம்பர் சீட்டில் உட்காந்து தூங்கி இருந்தார், நல்லா தூங்கி இருந்தார். சரி, இவர் எந்திரிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் திரும்ப வந்து டியூட்டி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உளுந்தூர்பேட்டையில் போயிட்டு நான் டிரைவிங்லேருந்து கண்டக்டர் யூஸில் டிரைவர் ரெஸ்ட் கொடுத்து டிரைவரை மாற்றி விட்டு நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது பண்ணப்போ ஒரு பேசஞ்சர் வந்து, சார் ஒரு செயின் இருந்துருக்கீங்கம்மா என்னோட செயின் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் எந்தூர் போனீங்க என்னதுன்னு கேட்டேன். அவர் தஞ்சாவூர்னு சொன்னார். உங்கள் செயினுக்குள்ளே ப்ரூஃப் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க சார், தஞ்சாவூரில் வந்து அவங்களுக்கு தந்துடுன்னு சொல்லி சொல்லிட்டேன். நான் நேராக போயிட்டு பிரான்ச் மேனேஜர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அந்த செயினை வந்து பேசஞ்சர்கிட்ட கொடுத்துட்டாப்லாம். இதில் என்ன ஒரு இதுனா அந்த பேசஞ்சர் வாங்கின பேசஞ்சர் தேங்க்ஸ் சார் போயிட்டு வரணும்னு கூட வார்த்தை சொல்லாமல் அவர் கூட கிளம்பிட்டார். அந்த செயினோட விலை வந்து எப்படி மதிப்பு வந்து 2.5 பவுன் இருக்கும். ஒரு வார்த்தை ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம், ரொம்ப ஏதோ ஒன்று எங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது செய்யலாம். ஆனால் அது செய்யாமல் இது நான் என் கையில் கிடச்சதுனால கரெக்டாக கொடுத்தேன். அதே இன்னொரு பேசஞ்சர் எடுத்தோம்னா அது கிடச்சிருக்குமாங்கிறது அவருக்கு தெரியல. சில பேசஞ்சர் வந்து டிரைவர் கிட்டே வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி பொருள் உங்கள் பொருள் மிஸ் ஆயிடுச்சுங்கிறப்ப அதை எடுத்து கொடுக்குறாங்கிறப்ப அதை வந்து கண்டிப்பாக ஒரு வாழ்த்து சொல்லலாம், ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். ஏதோ ஒரு வார்த்தை எங்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போகலாம். அவர் கூட வாங்கிட்டு கிடைக்குன்னு போயிட்டுருக்காரு. இதுதான் சார் நடந்த விஷயம். ஓகே சார், ரொம்ப நன்றி.